ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோ வந்துட்டு ட்ரிம் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப் வந்துட்டு நம்ம வந்துட்டு வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஜெல் ஐலைனர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஐப்ரோ பென்சில்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு கூட நீங்கள் வந்துட்டு அந்த பார்டர் லைன் வந்துட்டு வரைஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஜெல் ஐலைனர் ப்ளஸ் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்களும் வந்துட்டு மறக்காமல் ஷாப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல் ஐலைனர்லாம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஸோ நார்மலான இந்த ஐப்ரோ பென்சில்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். பட் அதோட எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பென்சிலோட எட்ஜ் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நல்லா நீட்டான ஷார்ப் லைன் வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் அண்ட் கீழேயும் வந்துட்டு பார்டர் லைன், கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்து நல்லா வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா ஹேரை மட்டும் தான் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐப்ரோஸ்க்குமே வந்துட்டு நான் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேவ் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மாய்ஸ்சர் வந்து பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அலோவேரா ஜெல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேவ் பண்ண ஏரியாஸ் எல்லாமே டார்க் ஆகிடும். ஸோ அது எதனால் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சர்லாம் எதுவுமே வந்து பண்ணாமல் ஜஸ்ட் ரஃபாக இருக்க ஸ்கின்ல அப்படியே வந்துட்டு ஷேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் நல்லா வந்துட்டு பிக்மெண்டட் ஆகிடும், நல்லா டார்க் ஆகிடும். ஸோ அது போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா மாய்ஸ்சர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐப்ரோ ரேசர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஐப்ரோ ஹேரையும் ட்ரிம் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஹேரும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் லைனுக்கு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாமே அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்துட்டு பண்ணணும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணுங்கள், பிகாஸ் நம்ம ஐ ஏரியாவில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலுமே அவங்கள யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. ஸோ பொறுமையாக வந்துட்டு நம்ம பண்ணணும். ஸோ பண்ண நமக்கு வந்துட்டு பழகிடும். ஸோ இது மாதிரி நம்ம வீட்லேயே வந்துட்டு ஐப்ரோஸ் வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த டிஷ்யூவில் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கீழே இருக்க அந்த பார்டர் லைனுக்கு கீழே இருக்க ஹேரையும் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக அண்ட் கேர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணணும். ஸோ நானுமே இப்போ வந்துட்டு ஃபோன் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்குமே கொஞ்சம் வந்துட்டு ஃபியராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கண்ணாடி பார்த்து வந்துட்டு நான் எடுத்துகிட்ருந்தேன் நெக்ஸ்ட்டு. அண்ட் இந்த ஆங்கிளையும் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ரேசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 90 டிகிரியில் வச்சு வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கட்டெல்லாம் வந்துட்டு விடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஸோ நல்லா சேஃப்டியாக வந்துட்டு நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஹேர் எல்லாமே ஓரளவுக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ மேலே மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹேர் எல்லாமே வந்துட்டு விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு ருட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த டைம்லலாம் அவசரமாக உட்காந்து வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காதிங்க. ஸோ முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையாக இதுக்குன்னு டைம் ஒதுக்கி வந்துட்டு நீங்கள் பண்ணால் தான் கொஞ்சம் சேஃப்டியாகவும் அண்ட் நல்லாவும் வந்துட்டு பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க அந்த ஹேரையும் வந்துட்டு கட் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கோம் இல்லைன்னா நார்மலான அந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிற அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீவி விட்டுட்டு மேலே வர எக்ஸ்ட்ரா ஹேரை மட்டும் அந்த லென்த்தியாக இருக்க ஹேரை மட்டும் அப்படியே நம்ம வந்துட்டு கட் பண்ணி விட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஏரியாவில் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வந்துட்டு பண்ணாலே வந்துட்டு போதும். ஸோ ஐப்ரோ வந்துட்டு நல்ல ஒரு ஷேப்டாக வந்துட்டு கொண்டு வந்துட முடியும். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்னீவனாக உள்ளெல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஐப்ரோ ஜெல் வச்சு தான் வந்துட்டு மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பிகாஸ் உள்ளே வந்துட்டு ஹேரும் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெல் வச்சு தான் வந்துட்டு மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒல்லியாக இருக்கும், அண்ட் போக போக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ப்ராடாக வந்துட்டு போகும். ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்லரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு தின்னாக வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பிடிக்கவே வந்துட்டு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி வீட்லேயே வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி நானே வந்து எடுத்துப்பேன். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த தின்னாக வர இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோ ஜெல் வந்து வச்சு மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ வந்துட்டு பர்ஃபெக்ட்லி வந்து ஐப்ரோஸ் வந்து என் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு பண்ணிக்க முடியுது. ஸோ ரெண்டு ஐப்ரோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் ஹெட்டில் இருக்க ஹேரையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், அண்ட் பார்லர் போய் எடுத்த மாதிரியான அந்த ஒரு லுக்லேயும் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவும் வந்து பார்த்திங்கன்னா அலுவரா ஜெல் வச்சுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் வந்துட்டு மசாஜ் மட்டும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாகவும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மாய்ஸ்சர் பண்ணி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்ட் ஆகாமல் இருக்கும் நமக்கு.
ஸோ ஐப்ரோ வந்துட்டு ஃபில் பண்ணி நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் லைன் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அன்ஈவனாக தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து விட்டுட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ஜெல் ஐலைனர் போட்டு வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஷேவ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே வந்துட்டு பண்ணிக்க முடியுது. பட் அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் க்ரோ ஆகுறத வந்துட்டு நம்மளே வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேவ் பண்ணுறத நீங்கள் ஒரு ருட்டீனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள் அண்ட் முக்கியமாக கேர்ஃபுல்லாக வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் பை. Thank you.